Hi friends, welcome to Ramya's Kitchen Net. நம்ம இன்னைக்கு milk bun எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு subscribe பண்ணாதவங்க please subscribe my channel. இப்போ நம்ம ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்குவோங்க. ஒரு பெரிய பவுல் எடுத்து அதுல 100 ml பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து நல்லா திக்கா காய்ச்சிருக்கணும். அப்பதான் பன் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் sugar ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ pinch of salt ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டு 5 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. அப்பதான் ஈஸ்ட் நல்லா கரஞ்சி வரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விடுங்க. இது எல்லாமே நல்லா mix ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து flour ஆட் பண்ணிக்கலாம். flour வந்து 250 கிராம் இல்லனா 300 கிராம் flour ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு வந்து நல்லா எல்லாத்தையும் நல்லா mix ஆற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணியா இருக்கு, நீங்க மாவு ஆட் பண்ணிடாதீங்க. மாவு வந்து தண்ணியா தான் இருக்கும். அது வந்து நல்லா ஊற ஊற உங்களுக்கு வந்து நல்லா மாவு நல்லா சாஃப்ட்டா ஃப்ளஃபியா வரும். சோ பாருங்க எவ்வளவு தண்ணியா இருக்குன்னு. இத வந்து நீங்க நல்லா பிசைய பிசைய உங்களுக்கு மாவு வந்து கையில ஒட்டாம வரும். அந்த அளவுக்கு நீங்க வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கணும். நான் உங்களுக்கு காட்றேன் பாருங்க. நான் கிட்டத்தட்ட வந்து 5 ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தேன். இந்த மாதிரி ஃப்ளாட்டான தரையில இல்ல வந்து டைனிங் டேபிள்ல போட்டு நல்லா பிசைஞ்சீங்கனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு பிசைறீங்களோ அந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா வரும். உங்களுக்கு பன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க கையில ஒட்டாம இருக்கு. இத வந்து ஒரு பவுல்ல நல்லா எண்ணெய் தடவி 1 மணி நேரம் நல்லா மாவு உப்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. காத்து போகாத அளவுக்கு டைட்டா க்ளோஸ் பண்ணாதான் மாவு நல்லா உப்பி வரும். இப்ப பாருங்க 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு எவ்வளவு சூப்பரா உப்பி வந்திருக்கு பாருங்க. இப்போ அந்த மாவையும் வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சி சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுற அளவுக்கு சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்ப வந்து ரவுண்ட் ஷேப்ல பால் உருட்டி எடுக்க போறோம். பீசஸ் வந்து நல்லா ஈவனா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பால் வந்து நம்ம நல்லா ஃப்ளாட் தரையில இந்த மாதிரி நல்லா உருட்டணும்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்ல கிடைக்கும். பால் மேலே வந்து வெடிப்பு இல்லாம நல்லா ரவுண்ட் ஷேப்ல வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பன் வந்து நல்லா வெடிப்பு இல்லாம வரும். மாதிரி உருட்டின எல்லா மாவையும் வந்து பேக்கிங் டின்ல வந்து நீங்க லைட்டா எண்ணெய் தடவி எல்லா மாவையும் நீங்க அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நீங்க வந்து வரிசையா அடுக்கி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க மாவு நான் இன்னொரு தடவை உங்களுக்கு உருட்டி காட்டுறேன். இந்த மாதிரி சுத்தி சுத்தி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு வெடிப்பு இல்லாம வரும். நம்மளுக்கு வெடிப்பு இல்லாம வர்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணும் போதே எல்லாருக்கும் வந்துடும் கிடையாது. நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பால்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பேக்கிங் ட்ரேயில் வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து இன்னும் மாவு வந்து டபுள் சைஸாக வர அளவுக்கு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ அடுத்து வந்து அவனில் வைக்கிறவங்க வந்து 10 நிமிஷம் நடை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பேனில் வைக்கிறவங்க பேனை வந்து 10 நிமிஷம் நடை மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மாவு வந்து நல்லா டபுள் சைஸாக வந்திருக்கு. நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலே அந்த பன் மேலே வந்து நல்லா நீங்கள் ஒரு வாஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ பேக்கிங் வந்து 15 ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு பேக் ஆகிடும். இப்போ பாருங்க 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ சூப்பராக பன் ரெடி ஆகிருக்குன்னு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.